எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக சொல்ல போனால் பெங்காலில் டியூல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவரே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி. சிஓடி மற்றும் பிஓசி அப்படின்னா இரண்டு அமைப்புகள். சிஓடினா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பிஓசினா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், சரிங்களா? அதாவது வர்த்தகம் சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டுமே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்க்கணும். பாலிட்டி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட வேலைகளை யார் பார்த்துக்குவாங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துக்கணும். வணக்கம். எஸ்ஏஐஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற லெசனில் பிட்ஸ் இந்தியா ஆக்ட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1784. இந்த ஆக்டுக்கு ஏன் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிட்ஸ் அப்படிங்கிறது வில்லியம் பிட்ஸ், யாருடைய பெயர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்னுடைய பெயர். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்னுடைய பெயர் தான் வில்லியம் பிட்ஸ். ஸோ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வில்லியம் பிட்ஸின் கருத்தின்படி தான் முக்கியமாக தலைமையிலும் அவருடைய ஐடியாவும் சேர்ந்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆக்டை எழுதி முடித்தாங்க, சரிங்களா? அதாவது 1773 சட்டத்தில் சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வந்த ஆக்டு தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை எழுதினவர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பிட்ஸ், சரிங்களா? பிட்ஸ் மட்டும்தான் இந்த ஆக்ட் எழுதினாரா அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் முக்கியமான உறுப்பினர்கள் சேர்ந்து இது எழுதப்படுறாங்க. ஈவன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கவர்னர் ஜென்ரலாக வரக்கூடிய கான்வாலிஸ் கூட இந்த சட்டத்தை எழுதுறதுக்கு பிட்ஸுக்கு ரொம்ப உதவி புரிஞ்சிருக்கார், சரிங்களா? ஏன்னா இந்தியாவுக்கு கவர்னர் ஜென்ரலாக வந்த கான்வாலிஸ் பிட்ஸினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், பிட்ஸுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், சரிங்களா? தட் இஸ் அ வில்லியம் பிட்ஸ், சரிங்களா? ஸோ அவர் மட்டும் இந்த சட்டத்தை எழுதினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரைட்? அதே மாதிரி இந்த ஆக்டில் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அல்டிமேட்டாக நான் இங்கேயே சொல்லிட்டேன், இந்த சட்டம் வெளிவரப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வில்லியம் பிட்ஸ், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சட்டம் கொண்டு வர்றப்போ இந்தியாவில் இருந்த கவர்னர் ஜென்ரல் யார், சரிங்களா? கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இந்தியாவில் இருக்கார் இல்லைங்களா, அது யார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா முதல் கவர்னர் ஜென்ரலாக வந்தவர் வாரன் ஹேஸ்டிங். முதல் முதலில் ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் இந்தியாவிலிருந்து திரும்பப்படப்பட்டார் அப்படிங்கிறவரும் வாரன் ஹேஸ்டிங் தான். கிட்டத்தட்ட அவர் மேலே 26 வழக்குகள் இருந்துச்சு. 26 வழக்குகள்லையுமே தன்னை குற்றமற்றவர் அப்படின்ட்டு இங்கிலாந்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அவர் தான் திரும்ப பெறப்பட்ட ஒன் அண்ட் ஒன்லி கவர்னராக, சரிங்களா? வாரன் ஹேஸ்டிங். முக்கியமாக சொல்ல போனால் பெங்காலில் டியூல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவரே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் தான், சரிங்களா? எந்த ஆண்டு? 1772 பெங்காலில். அதாவது வாரணாசிங் முதல்ல வந்த உடனேயே அல்டிமேட்டாக பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை, சரிங்களா, அது என்னது டியூல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணிடுறாரு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட், சரிங்களா? ஏன்னா ஹூ இம்போஸ்ட் டியூல் கவர்மெண்ட் சிஸ்டம் இன் பெங்கால்னு கேட்டால் ராபர்ட் கிளைவ். ஹூ அபாலிஸ்ட் இட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் வாரன் ஹேஸ்டிங். ஆனால் பிட்ஸ் இந்திய சட்டம் இந்தியாவுக்கு வரப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் கிடையாது கவர்னர் ஜென்ரல். யார் வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை மிகவும் வலிமைப்படுத்தியது. ஆக்சுவலாக 1773 ரெகுலேட்டிங் ஆக்டு அல்டிமேட்டாக சொல்லிடுச்சு, மெட்ராஸ் மற்றும் பாம்பே பிரசிடென்சிஸ், மெட்ராஸ் மற்றும் பாம்பேயினுடைய இந்த பிரசிடென்சிஸ் வந்து இன்ஃபீரியர் டு த பெங்கால், சரிங்களா? இந்த பர்டிகுலர் மாகாணங்கள் வங்காளத்தை விட தரம் தாழ்த்தப்பட்டதாகவே அல்லது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லாததாகவே போன சட்டத்தை சொல்லியாச்சு. இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. ஏன்னா இட் கேவ் அல்டிமேட் பவர் டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். பிகாஸ் வில்லியம் பிட்ஸின் சட்டத்தில் எழுதுகிறப்ப தெரியும், தன்னுடைய நண்பரான கான்வாலிஸை இந்தியாவுக்கு கவர்னர் ஜென்ரலாக அனுப்ப போகிறோன்ட்டு. கான்வாலிஸ்க்கு அனைத்து பதவிகளும் மற்றும் எல்லா விதமான அதிகாரங்களோடும் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கலாம். நெக்ஸ்ட், இட் இன்ட்ரடியூஸ் டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம் இன் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள், டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்த இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய, இரட்டை அரசாங்க ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்ஸ் இந்திய சட்டம் 1784 அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஓடி மற்றும் பிஓசி அப்படின்னு இரண்டு அமைப்புகள். சிஓடினா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பிஓசினா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், சரிங்களா? அல்டிமேட்டாக போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி மற்றும் மிலிட்டரி ரிலேட்டட் இஷ்யூ,
இராணுவம் மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிறது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்னது, போன டைமே இதை உருவாக்கிட்டாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உருவாக்கப்பட்ட சட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1773 ரிலேட்டிங் ஆக்ட் தான். ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்கப்பட்ட ஆண்டு தான் என்னென்னா 1784 பிட்ஸ் இந்தியா சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னுடைய வேலை இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கும் தனி வேலையை பிரிச்சுட்டாங்க. அந்த தனி வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை மட்டும்தான் பார்க்கணும். அதாவது வர்த்தகம் சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டுமே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்க்கணும். பாலிட்டி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட வேலைகளை யார் பார்த்துக்குவாங்கன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துக்குவாங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் நம்ம டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்க்ரீஸ்டு த பவர் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால். முக்கியமாக கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலுடைய பவரை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ க்வெஸ்சன் இங்கே வரலாம், முதன் முதலில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்றும் கவர்னர் ஜென்ரல்களின் பதவி இதில் இருக்கிறவங்களுக்குன்னு உச்சபட்ச அதிகாரங்களை வழங்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு போக வேண்டாம், டெஃபினட்டாக இட் இஸ் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். முதன் முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸை கொடுத்ததே 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டினுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. முக்கியமாக இந்த வீடியோஸை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.